பொதுமக்களின் தொலைபேசி மூலமான புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க திருச்சி சரக காவல் நிலையங்களில் ரேஸ் குழு தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட பொதுமக்களின் தொலைபேசி வாயிலான புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க திருச்சி சரக காவல் நிலையங்களில் ரேஸ் என்ற குழு தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தொலைபேசி மூலம் புகார் அளித்தால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு செல்வதற்காக சிறப்பு காவலர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ரேஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சிறப்பு குழுவில் ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் சுழற்சி முறையில் காவலர்கள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருப்பார்கள். பிரச்சினை குறித்து பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்தவுடன் இந்த குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்களுக்கு உதவுவதே இந்த ரேஸ் குழுவின் பணியாகும். ரேஸ் என்பதன் விரிவாக்கம் ராபிட் ஆக்ஷன் ஃபார் கம்யூனிட்டி எமர்ஜென்சி ஆகும். திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ரேஸ் குழு செயல்பாட்டினை திருச்சி சரக டிஐஜி ஆனி விஜயா இன்று தொடங்கி வைத்தார். இன்றைய சூழ்நிலைகளில் மக்கள் சேவைக்காகவும் மக்களுடைய குறை தீர்க்கும் பிரச்சனைகளுக்காகவும் இந்த விரைவு கான்செப்ட் என்ற ரேஸ் ராபிட் ஆக்ஷன் ஃபார் கம்யூனிட்டி எமர்ஜென்சி என்ற ஒரு கான்செப்டில் கம்யூனிட்டி போலீஸிங்கில் நாங்கள் வந்து இப்போ இறங்கியிருக்கோம். திருச்சி சரக உட்பட 5 மாவட்டங்களில் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூரில் மொத்தம் 109 ரேஸ் என்ற டீம்ஸை வந்து நாங்கள் வந்து 24 ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இப்போ நாங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.